ஸ்ரீ ஜோதிட பீடம் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ ஜோதிட பீடத்துல ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கு நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள் தொடர்ந்து அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போறோம் முதல்ல அவங்கள வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையம் இப்போ நிறைய பேர் வந்து இந்த புறம்போக்கு இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஆக்கிரமிப்பு நிலங்கள் இதுல எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க இல்லையா இதுல இதுல அமீரத்துக்கு வந்துட்டு ஜாதகத்துக்கும் இதுல இருக்கிறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களா கண்டிப்பா தொடர்பு இருக்குமா ஆக்கிரமிக்கிறக்கான கிரகமே சூரியன் தான் சூரியன் வந்து எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிடும் ஏன்னா அதுல இருந்து வந்ததானே எல்லா கிரகம் அந்த கோயில் இடங்கள்ல எல்லாம் குடியிருப்பாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே சூரியன் தான் புறம்போக்கு சூரியன் தான் புறம்போக்கு புறம்போக்கு நிலம்னாலே சூரியன் இப்போ நான் ரிஷப லக்கணம் எனக்கு சூரியன் உச்சம் ரிஷப லக்கணத்துக்கு நாலு கூடிய ஒரு சூரியன் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் நாலு குடையர் சூரியன் எனக்கு உச்சமாக இருக்குது உச்சமாக இருக்குது நான் குடியிருந்த வீட்டுக்கு ஏற்றாப்புல முப்பத்து மூணு வீடு புறம் நான் குடியிருந்த வீட்டுக்கு ஏற்றாப்புல முப்பத்து மூணு வீடு புறம்போக்கு எனக்கு மொதல் தெரியாது எனக்கு மொதல் தெரியாது இப்போ இந்த வீட்டை ஏன்னா நம்ம தெரியாத ஊர் இல்லையா நம்ம கோயம்புத்தூர் தெரியாத ஊர் நம்ம இந்த ஊருக்கு பிழைக்க வந்த புதுசு ஏற்றாப்புல புறம்போக்கு நான் வாங்கியிருக்கவே மாட்டேன் அது வேண்டாம் அப்படின்னு ஏன்னா அது அது நமக்கு அது எனக்கு அது அதில் எனக்கு இஷ்டமும் இல்லை எனக்கு தெரியாது வாங்கினதுக்கப்புறம் சொல்கிறாங்க எ எழுத்தாப்புல அப்புறம் புறம்போக்கு விடுங்க சரி நம்ம சாதத்தில் அப்படி இருக்கு போக கிரகம் நான் கூட கிரக புறம்போக்கு இல்லையேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா அது புறம்போக்கு இடம் எழுத்தாப்புல அப்புறம் முப்பத்தி மூணு வீடு புறம்போக்கு நான் போய் வந்தது நான் போய் குடி போனதுக்கப்புறம் தான் பட்டாவே கொடுத்தாங்க அந்த புறம்போக்கு நிலம்ங்கிறது சூரியன் சூரியன் தான் ஆக்கிரமிக்கக்கூடிய கிரகம் சூரியன் சூரியனை எங்கேயாவது நீங்கள் தடுக்க முடியுமா சூரியன் ஒளி எங்கேயாவது யாராவது தகுந்த சொல்லுங்கள் ஆக்கிரமிச்சு உள்ளனுடைய ரேஷியோ உள்ளே வந்துடும் அதனுடைய காஷ்மீக் உள்ளே வந்துடும் சன்னல திறந்தாலும் வந்துடும் எதோ மூணு நாளும் உள்ள அதனுடைய வெப்பம் தன்மை உள்ளே வந்துடும் நீங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்தா கூட அதனுடைய தாக்கம் பகலில் தாக்கம் வந்துருந்தா இல்லையா சூரியன் தான் ஆக்கிரமிக்கும் அப்போது ஒரு ஜாதகத்தில் நாலாம் இடம் அஞ்சு நாலாம் இடம் அந்த எட்டாம் இடம் தொடர்பு வந்தாச்சுனாலே பக்கத்தில் புறம்போக்கு நிலம் இருக்கும் சூரியன் தான் ஆக்கிரமிக்கக்கூடியது ஒரு ஜாதத்தில் ஏழில் இருக்குது சூரியன் நான் சொல்லியாச்சு யோ உன் ஜாதத்தில் ஏழில் சூரியன் சூரியன் ஆக்கிரமிக்கக்கூடிய கிரகம் கூட பதினொன்று குடையன் சம்மந்தப்படுதார் ஏழு குடையவனே ஏழு குடையவனு அங்கே தான் இருக்காரு திருமணம் கவனமாறு கவனமாக இருக்கிளாக வீட்டுக்கு கூட்டு போகாத எல்லாம் சொல்லியாச்சு கேட்கல கடைசிக்கு அவர் ஃப்ரெண்டு ஒரு மனைவி ஆக்கிரமிச்சிட்டார் சூரியன் தான் ஆக்கிரமிக்கும் சூரியன் ரெண்டு மண்டாட்டிக்காரன் சூரியன் ரெண்டு மண்டாட்டிக்காரன் சாயாதேவி உஷாதேவி ரெண்டு மனைவி இருக்கா இல்லையா அவர்பாகி போச்சு அப்போ அந்த ஜாத்தை வாங்கி போயிட்டு நான் சொன்னேன் கேட்குறேன் இல்லைங்க நல்லா நல்லா பழகினார் போயா நீ வேறு அப்போ அந்த ஜாதகத்தில் இருக்கிறத அப்படியே செயல்படுத்தும் சூரியன் எங்கே இருக்கிறோம் நாங்கள் ஆக்கிரமிச்சிடும் ஆக்கிரமிக்கும் கிரகமே சூரியன் அப்போ இது எதுக்கு பயன்படுத்தணும்னா ஒரு இடம் வாங்கும் போது பயன்படுத்தணும் சார் போலி போலிய டாக்குமெண்ட் ரெடி பண்ணி புறம்பு குளத்தை கொடுத்துருவாங்க கவனமாக இருங்க அதை சொல்கிறதுக்கு இதை பயன்படுத்தணும் எல்லாத்துக்கும் அது பயன்படுத்த முடியாது கரெக்டாக அப்போது ஒரு ஜாதகம் வருது சார் நீங்கள் பத்திரம் போடும்போது பார்த்துக்கோங்க லீகல் ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க இது பட்டா நிலமா சிட்டாவா அடங்கலா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியாச்சு அவர் லீகல் ஒப்பீனியன் எல்லாம் பார்த்துட்டார் கடைக்கு வாங்கினதுக்கப்புறம் புறம்ப கடம் எப்படி சொல்கிறது சொல்லுங்க கிறகு அங்கே வேலை செய்யுதா இல்லையா கண்டர் பர்சன்ட் வேலை செய்யும் ஒருத்தருக்கும் சொல்கிறோம் சார் நீங்கள் வாங்குற இடத்துல கண்டிப்பாக பன்றி மேயும் அப்படின்னு சொல்லியாச்சு பன்றி மேயுமா என்ன சொல்கிறீங்க நீங்கள் வேறு எங்கன்னா நம்ம திருப்பூரில் திருப்பூர் டு பல்லட ரோட்டில் சின்னக்கரைன்னு ஒரு இடம் இருக்குது சின்ன கரெண்ட்ருக்கு அங்கே ஒரு இடம் வாங்கிறார் அந்த ஏரியாவில் ஒரு ஏக்கரில் வீடு வாங்கி வீடு கட்ட போகிறேங்கன்னாரு நான் கவுண்டர் ஐயா வாங்குறையே கட்டுறைய பண்ணி மேஞ்சரும் ஒரு ஏக்கர் இடத்துக்குள்ள எப்படி உள்ள காம்பவுண்ட் வச்சதுக்கப்புறம் உள்ளே பண்ணி வரும் நீங்கள் வரும் பாருங்கன்னு சொல்லியாச்சு அதே மாதிரியே வீடு கட்டியாச்சு பக்கத்தில் ஒரு ஆள் இடம் வாங்கினாலும் பன்றி வளர்ப்பு பண்ணையை கொண்டு வந்து வச்சுட்டார் இவர் ரிமோட்டில் கார் திறந்தால் வீட்டுக்குள்ளே பண்ணி ஓடிடுது பன்றி அது உள்ளே ஓடிடுது ஏன்னா மகரந்தான் பன்றி தொழுபோம் அவர் லக்கணம் என்ன வீடு துலாம் வீடு துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் மகரம் தான் பன்றி தொழுவம் அந்த ஜாதத்தில் இருக்குது ஐயோயோ அந்த வீடே வேணாம்னு சொல்லி அவ்வளோ பெரிய கட்டின வீடை வித்துப்பட்டு வேற பக்கம் போயிட்டார் இந்த ட்ரான்சிட்டில் அப்படி வாங்குவீங்க கவனம் பக்கத்தில் ஒரு புறம்போக்கு நிலம் வரும் பக்கத்தில் இருக்கிறது புறம்போக்கு நிலம் யாரோ ஒரு ஆள் ஆக்கிரமிச்சு அங்கே உள்ள பன்றி தொழுவம் வச்சுட்டாங்க கொண்டு வந்து இவர் பங்களா கட்டி வச்சுருக்காரு அப்போ அந்த ஜாதகத்தில் என்ன இருக்குமோ அது அப்படியே நடக்கும் அப்போது ஒரு ஜாதகப்படி சூரியன் வந்து ஜாதகப்படி நாலாம் இடத்தோட நாளில் உட்காந்து ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா அவங்க வாங்கக்கூடிய நிலம் அரசு நிலமான்னு பார்த்துக்கிறோம் ஏன்னா சூரியன் தான் அரசாங்கம் சூரியன் தான் அரசு அரசாங்கம் ஏதாவது எதிர்பார்க்கும் சூரியன் தான் எதிர்பார்ப்பு இப்போ நீங்கள் ஒரு பேங்க் லோனுக்கு போகிறீங்க பேங்கில் என்ன கேட்காங்க இடத்தோட டாக்குமெண்ட்டை கொடுங்க அது எதிர்பார்ப்பு தானே டாக்குமெண்ட்டை கொடுங்க எல்லாத்தையும் கொடுங்க அப்புறம் தான் லோன் தர்றாங்களா இல்லையா அப்போ அரசு ராஜாவும் புகழணும் நீ மாமா மன்னன்னா களத்தை தொங்க விட்டுருவார் இம்சை படம் மாதிரி அது படத்துல சொல்கிறாரா இல்லையா நீ ஒரு முல்லை மாதிரி நீ ஒரு முடிச்ச வைக்கி சொல்லுறாரா இல்லையா அப்போ சூரியன்னா புகழணும் சூரியன் தான் புகழ்ச்சி சூரியன் தான் ஆக்கிரமிப்பு அப்போ அரசாங்கத்துக்கு நம்ம போய் அதை அலைஞ்சு டாக்குமெண்ட் போட்டு அது பட்டாசிட்டா வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அது அப்போ தான் ஆக்கிரமிக்கக்கூடிய கிரகம் நம்ம வாங்கக்கூடிய சொத்தில் ஏதாவது பக்கத்தில் புறம்போக்கு நிலம் இருக்கா பட்டா சிட்டா அடங்கள் இருக்கான்னு நம்ம ஜாதகத்தை ஏதாவது ஒரு சோசியிட்ட கட்டாக சொல்லிட்டு போயிடுறாரு சார் உங்களுக்கு இது மாதிரி இருக்குது சார் சூரியன் பாதிப்பில் இருக்குது சார் நாளில் இருக்குது சார் புறம்போக்கு நிலமான்னு கேட்டுக்கோங்கன்னு சொல்லி இல்லையா அப்படிலாம் படித்து படித்து சொல்லி அவங்க போய் வாங்கினது கடைசிக்கு பார்த்தா நத்த புறம்போக்கு ஒரு புறம்போக்கு நிலம் டாக்குமெண்ட் அவர் ஜாதத்தில் சொன்ன ஏற்கனவே டாக்குமெண்ட்லேயே சிக்கல் வரும்னு சொல்லியாச்சு இவர் அசால்ட்டாக எல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டார் இப்படிலாம் இருக்கு ஸோ இவங்களுக்கு கடைசியில் அவங்களுக்கு அதுதான் இருக்கு அதுதான் இப்போ எனக்கே தெரியாது இப்போ நான் வாங்கின இடம் எல்லாருக்குமே தெரியுமே கோயம்புத்தூர்ல பேலம்பேடுங்கிற பகுதியில ஸ்ரீராம் நகர்ங்கிற இடத்துல முப்பத்தி மூணு வீடு புறம்போக்கு எனக்கே தெரியாது ஏன் ஜாதகம் அப்போ வேலை செய்யல நான் தெரிஞ்சிருந்தா வாங்கியிருக்க மாட்டேன் அவாய்ட் பண்ணிட்டு போயிருப்பேன் வேணாம் பக்கத்துல பக்கத்தில் புறம்போக்கு நல்லா வேண்டான்னு போயிருப்பேன் அது தப்பு இல்ல கவர்மெண்ட் கொடுக்குது அவங்க வாங்குறாங்க அது தப்பு நான் அதை புற சொல்லலை ஆனா நம்ம ஜாதகம் கரெக்டாக அங்கே வேலை செய்யல அற்புதமாக வேலை செய்யும் எனக்கு இது தாய் எனக்கு நான் ரிஷப மூணு கூடைய சந்திரன் நாளில் நல்லா கேட்டுக்கோங்க மூணு கூடைய சந்திரன் நாளில் மூணு கூடைய சந்திரன் நாளில் மூணுங்கிறது டாக்குமெண்ட்டு மூணுங்கிறது காமௌண்டு மூணுங்கிறது எல்லை நாலுங்கிறது சொத்து நாலுங்கிறது சொத்து ரைட்டா அது எட்டு கூடையவர் பார்க்குறாரு அப்போ வாங்குற இடத்துக்கு பக்கத்தில் காமௌண்ட்டு பிரச்சனை வருமா வராதா வரும் வருமா வராதா அந்த செவ்வாயும் பார்க்குது நல்லா உள்வாங்கிக்கணும் வாங்கிக்கணும் ரிசபலக்கணத்தில் உட்காந்து செவ்வாய் நாலாம் பருவியாக ரிஷபம் ஒன்று மிதனை ரெண்டு கடக மூணு சிம்ம நாலு செவ்வாய் நாலாம் பார்வையாக எட்டு எட்டுக்குடிய குருவும் பார்க்கும் ஏழுக்கும் பன்னெண்டுக்குடிய செவ்வாயும் எட்டு எட்டுக்குடைய குருவும் பார்க்கும் சிம்ம விட்ட அதுலேயும் மாந்தி எனக்கு அங்கேயே மாந்தி இருக்குது இதில் என்னென்னு கேட்டீங்கன்னா என் வீட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தவர் அமானுஷ்ய வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு குட்டிச்சனை வச்சு அதை வீட வித்த பார்ட்டி சொல்கிறாங்க பக்கத்தில் கொஞ்சம் அந்த வீட்டில் ஒருத்தர் இருந்தார் ஒரு கட்டிட தொழிலாளி இருந்தாங்க அவங்க அவர் கரெக்டா வேலை செய்யும் அதே நாள்ல மாந்தியா செவ்வா பார்க்கா குருவும் பாக்குதா செவ்வா ஆச்சாரம் கட்டு பார்க்க முடியும் ஜனி கூட சேர்ந்து என் வீட்டு வாசல்ல சிக்கன் கடை வந்துருச்சு வீட்டு அடுத்த பில்டிங் வாசல்ல சிக்கன் கடை வச்சு விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மாந்தி இறைச்சி மூணு கழுத்து தாயி மூணு கழுத்து மூணு கழுத்து ஆட்டை கருத்துல தானே கொள்ளுதும் செவ்வள தானே கொள்ளுதும் நான் குடி போய் இத்தனாவது வருஷத்தில் அங்கே சிக்கன் கடை வரணுங்கிற ஆல்ரெடி பிரபஞ்சம் பிக்சடு அந்த எல்லத்தகராமோடு பிரச்சனை வந்துருச்சு காமடு பிரச்சனை வந்துருச்சு அப்போ சந்திரன் ஒரு அண்ணா தான் பண்ணி முடிச்சு கொடுத்தாரு அவர் எல்லாத்துக்கும் தெரிந்த மனிதர் மிகப்பெரிய எழுத்தாளர் கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய தோழர் அவர் வந்தால் மஜாத் பண்ணி கொடுத்தாரு இடம் கரெக்டாக இருக்கு ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கான் சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு விட்டு போயிட்டார் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் ஒரு பைசா வாங்காம எங்களுடைய இயக்கமாக இருந்தாலும் அவர் கரெக்டாக எனக்கு சாதகமாகவும் பேசணும் எண்ணம் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் பாதகம் இல்லாமல் கரெக்டாக பேசி விட்டு போனார் மிகப்பெரிய எழுத்தாளர் சினிமாவுங்களாம் கதை எழுதினவர் அவர் ரைட்டா அப்போ அந்த என்ன பிக்ஸ் பண்ணியிருக்கோ அது அப்படியே இருக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் கெட்டால் கவனமாக இருக்கணும் அவங்க நாலு கூட ஆதிபத்தியம் எடுத்து அல்லது நாலாம் இடத்தோட தொடர்பு கொண்டா ஆக்கிரமிக்கப்பட்ட நிலமானு பார்த்துக்கிறோம் இதுக்கு தான் இது இவ்வளோ நேரம் வந்து நம்ம கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து அருமையான பதில் கொடுத்துருந்தீங்க சார் மறுபடியும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி